பிரேசில் நாட்டிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மரங்களை ஏற்றிக்கொண்டு கொழும்பு துறைமுகம் வழியாக வந்த கப்பலில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த கப்பலை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் மரங்களுக்கிடையே 300 கிலோ கொகைன் வகை போதைப் பொருட்கள் இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனையடுத்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் மற்றும் சுங்க இலாக்கா துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.